அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி, ஏவி சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு, நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டுமா? இப்போ ஒரு சிலருக்கு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும், இல்லை வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கும், தங்க நகைகள் சேர்க்கணும்னு ஆசை இருக்கும், குழந்தைகளை நன்கு படிக்க வைக்க வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இப்படி ஆசைகள் நிறையா இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் நினைப்பதை வெளியில் பேசாமல் இருந்தாலே போதும், நீங்கள் நினைத்தது நடக்க ஆரம்பிக்கும். இது கழியுங்க. இந்த உலகத்தில் போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி நிறைந்த உலகம் இது. இது சுயநல உலகம். இப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகள், நீங்கள் நினைக்கும் எண்ணங்கள் செயல்களாக வெளிப்படுத்தும் பொழுது மற்றவர்களின் பொறாமை பார்வைக்கு ஆளாகக்கூடிய அமைப்பில் இருக்குது. நீங்கள் இந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போங்க, உங்களுக்கு பிடித்த கலரில் கார் வாங்குங்க. இதை உங்கள் நண்பர்கிட்டேயோ அல்லது உறவினர்கள்ட்டையோ சொல்லாமல் போய் செய்கிறது தான் நல்லது. அப்படி ஒரு வேளை சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர்களின் பொறாமை குணம் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும். அது உங்களை அந்த பொருளை வாங்கறதுக்கு இல்லாமல் தடுக்கும். இவன் எப்படி கார் வாங்கலாம், இவன் எப்படி வீடு வாங்கலாம், இவன் எப்படி நகை வாங்கலாம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும். இவன் மட்டும் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைத்தாலே போதும், உங்களால் எதுவும் செய்ய முடியாது, எதுவும் வாங்க முடியாது, நீங்கள் நினைத்தது எதுவும் நடக்க ஆரம்பிக்காது. ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. அவர்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் மட்டுமல்ல, கூடவே விஷத்தையும் விதைப்பார்கள், எதிர்மறை எண்ணங்களையும் உங்களுக்குள்ளே விதைப்பாங்க. நீ வாங்குகிற சம்பளத்துக்கு வீடு வாங்க முடியுமா, கடன் கார் வாங்க முடியுமா, கடன் வாங்கிட்டு நான் எப்படி கட்டுவ, இது போன்ற எண்ணங்களை அவங்க விதைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வாங்க நினைக்கக்கூடிய ஒரு பொருளால் உங்களுக்கு இன்பத்தை விட துன்பமே வந்து சேரும். மனதில் ஒரு நிம்மதி இருக்காது. இந்த பொருளை வாங்கிட்டு நீங்கள் அதை வந்து சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. இவர்களின் பொறாமை குணத்தால் நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும். அதனால் முடிந்த வரைக்கும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க. இதுக்கு முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு பொருள் வாங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் மட்டும் போங்க, உங்களுக்கு பிடிச்சதா அதை வாங்கிக்கிங்க. அடுத்தவோட ஆலோசனைங்கிற பேரில் எதையும் கேட்டு உங்களுக்கு நீங்களே குழி தோண்டிக்காதீங்க. சரி, நீங்கள் நினைத்த பொருள் அல்லது வீடு ஏதாவது ஒன்று வாங்கிட்டீங்க. இந்த பொறாமைக்கார நண்பர்களிடமிருந்து அல்லது உறவினர்களிடமிருந்து உங்களை எப்படி பாதுகாத்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் வாங்கிய பிறகு உங்களது இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போங்க. அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தம் எடுத்துக்கோங்க. 5 மாயிலை எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம், மஞ்சள், முக்கியமாக ஏலக்காய், இது எல்லாத்தையும் அந்த தண்ணியில் கலந்துக்குங்க. அந்த தீர்த்தத்தில் கலந்துக்குங்க. செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களில் மட்டும் அந்த தீர்த்தத்தை உங்கள் வீடு அல்லது எந்த பொருள் வாங்கியிருக்கீங்களோ அந்த பொருள் இதன் மீது தெளிச்சுட்டு வாங்க. அப்படி தெளிக்கும் பொழுது இந்த பொறாமை நபர்களிடமிருந்து அந்த பொருளையும் உங்கள் மன நிம்மதியையும் பாதுகாத்து கொள்ள முடியும். நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நமஸ்.